ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதா கேகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதி குருபரம்பராய நமஹ. இப்போ போன ஸ்லோகத்தில் சுவாமி என்ன சாதித்தார், பொதுவாக அத்தா சாப்பிட்றவன் யார் அப்படின்னு கேள்வி வரைச்சு ஜீவன் தான் பூர்வபக்ஷி பண்ணினான். அதற்கு சித்தாந்தியாக நம்ம சூத்திரகாரரும் மற்றும் ஆச்சாரியர்களும் என்ன சொன்னார்கள், இந்த மாதிரி அத்தான்றது பரமாத்மா தான் இங்க. ஏன் அப்படின்னா இங்க அத்தான்னாக்க சம்ஹாரகர்த்தான்னு இருக்கும். சம்ஹாரம்னா என்னது, சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் இருக்கே அந்த பிரளயகர்த்தான்னு இருக்கும். அதுவும் பிரளயத்தை எப்படி பண்ற பெருமாள்னாக்கா மிருத்யுனுடைய சகாயத்தோடு பண்ற, மிருத்யுன யமன் யமனுடைய சகாயத்தோட பண்றதுன்றது ஜீவனுக்கு வரவே வராது. அவன் என்ன சொல்லணும், ஜீவன் கர்மான்னு வச்சு சொல்லணும். கர்மா ஜீவனுடைய கர்மா கொணுகுணமாக தான் லோகமே சிருஷ்டிக்கப்படுறது, ஜீவனுடைய கர்மா கொணுகுணமாக தான் பிரளயம் வருது அப்படின்லாம் சொல்லணும். இதெல்லாம் திரோவேஷ்டன பிராணாயாமம் மாதிரி. ஆனா சாட்சாத் பரமாத்மா சரம் அச்சரம் பிரம்மம் க்ஷத்ரம் இந்த ரெண்டு நாள் சொல்லப்படக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை பிரளயம் பிரளய காரணமா தாழ்றார் எப்படின்னு சொன்னா சர்வகாரணத்தும் பகவானுக்கு சித்திக்கும், அதுவும் மிருத்யுவை கொண்டு வரும். கூடவே அங்க வாக்கியம் இருக்கு, ரித்வதம் பிபந்தௌ சுகிருதஸ்ய லோகே அப்படின்னு இருக்கு. ரிதம் பிபந்தௌ பிபந்தௌ குடிக்கிறவர்கள் சாப்பிடுறவர்கள் என்னத்தை, ரிதம் கர்ம பழத்தை அப்படின்னு சொல்லணும். இந்த கர்ம பழத்தை சாப்பிடுறதுன்றது ஒருத்தர் சாப்பிடுற இன்னொருத்தர் சாப்பிடுறது இல்லை, அதுக்கு எப்படி சமாதானம் அப்படின்னாக்கா கத்திரி நியாயத்தை கொண்டு சொல்லலாம், அல்லது பிரேரியத்துவம் பிரேரகத்துவம் பகவான் பிரேரகன் ஜீவன் பிரேரியன் இப்படி எல்லாம் சொல்லலாம்னு சொல்லி முடிச்சுட்டார். இப்ப இந்த விரதம் பிபந்தன்ற இடத்துல ரெண்டு பேர் சாப்பிடுறதுன்னு வரச இப்ப ஜீவன் ஜீவனும் பரமாத்மாவும் நாம் அர்த்தம் பண்ணிட்டு சொல்லிட்டோம். அதை பூர்வபக்ஷம் இப்ப ஆக்ஷேபிக்கிறோம். எப்படி ஆக்ஷேபிக்கிறான் அப்படின்னாக்கா பைங்கி ஸ்ருதினு ஒரு ஸ்ருதி இருக்கு. இதுல வந்து அங்க துவாசுபர்ணா சைஜா சகாயா சமானே விரக்ஷே பரிஷஸ்வஜாதே தயோரன்யா பிப்பளம் சுவாத்வத்தி அனஸ்னன் அந்யா அபிதா கசீதி அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. இது வந்து முண்டகோபுர இடத்துல இருக்கு. அதுக்கு வியாக்கியானம் மாதிரி இருக்கிற இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா அங்க அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் பார்த்துக்கோங்க. துவா சுபர்ணா அழகான ரெண்டு பக்ஷிகளை பக்ஷங்களை உடையது இயற்கைகளை உடையது, சுபர்ணா பக்ஷிகள் சைஜா ரெண்டு பேரும் நேகிதாளா இருக்கா சகாயாக சேர்ந்திருக்கா சகாயாளா இருக்காயாளனாக சிநேகிதர்கள் சமானிய விரக்ஷே பரிஷஸ்வஜாதே ஒரே மரத்துல ரெண்டு பேரும் ஒன்றரை கூத்தரை அணைச்சிட்டு இருக்கா தயோகோ அந்யா பிப்பளம் சுவாது அத்தி ஒருத்தர் வந்து சுகமாக சாப்பிட்டு இருக்கார் சுவாது அப்படின்னாக்கா சுவாது அப்படின்னாக்கா ரொம்ப இனிமையா இருக்கிறது மதுரமா இருக்கிறது ரொம்ப ருச்சியா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். இத வந்து சுவாது அத்தி ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் ரொம்ப ருச்சியா அத இந்த ஒரு பறவை சாப்பிட்டு இருக்கு. அனஸ்னன் நன்யோ அபிச்சாக செய்தி சாப்பிடாம இன்னொன்னு ரொம்ப பிரகாசிச்சுட்டு இருக்கு அப்படின்னு அங்க அர்த்தம் பண்ணியிருக்கா. இது பொதுவா அர்த்தம். இவர் ரெண்டு பறவையும் சொன்னமோ இல்லையோ அந்த ரெண்டு பறவை யார் அப்படின்னு கேள்வி வரைச்சு அதுக்கு பயங்கி ஸ்ருதினு ஒரு ஸ்ருதி அந்த ஸ்ருதியில வியாக்கியானம் பண்ணப்படுறது என்னதுன்னா தயோரண்யா பிப்பளம் சுவாத்வத்தி சத்வம் அப்படின்னு இருக்கு. இது சுவாதுவா இருக்கிறத சாப்பிடுறதுன்னு இருக்கும் இல்லையோ அது எது எது சாப்பிடுறதுன்னா அங்க அர்த்தம் சத்வம்னு ஒண்ணு போட்டிருக்கு பதம் அந்த பயங்கி ஸ்ருதியில சத்வம். சத்வம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அந்தக்கரணத்தை சொல்லலாம், அந்தக்கரணம்னா மனசு அல்லது புத்தியை சொல்லலாம் அல்லது ஜந்துவை சொல்லலாம் அப்படின்னு இருக்கு. இப்போ அதுல இன்னொன்று ஒண்ணு இருக்கு, இந்த வாயு இருக்கு இல்லையா பிராண வாயு அதையும் சொல்லலாம். ஏன்னா அது வந்து கோஷங்கள்ல அதாவது அகராதி இருக்கே டிக்ஷனரி அதுல அது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. வந்து இது மாதிரி அந்த இது சுவாமி எடுத்திருக்கிறது என்னன்னாக்கா மூணு விதமா சொல்றது திரவ்யாசு திரவிய அசு
விவசாயேஷு சத்துவம் அஸ்திரீத்து ஜந்துஷு அப்படின்னு இருக்கு. அசு அப்படின்னாக்க பிராணவாயுன்னு பேர். அதில் சொல்லலாம் விவசாயேஷு, விவசாயம் அத்தியவசாய புத்தி, அத்தியவசாயம்னாக்க திருடமாக சொல்லக்கூடிய ஒரு புத்தின்னு இருக்கும் ஞானம், அதில் சொல்லலாம். அல்லது பெண்பாள் இல்லைன்னாக்கா அது அந்த பதமானது பெண்பாள் இல்லை அப்படின்னா அது ஜந்துவை சொல்லும் அப்படின்னு சொல்றது. இவன் பூர்வபக்ஷி என்ன பண்ணா சத்துவம்னு இங்க சொல்லிட்டார். சத்துவம்னாக்க புத்தியையோ அல்லது அந்தகரணத்தையோ தான் சொல்லணும், பிராணவாயுவையோ சொல்லலாம் அப்படின்னுட்டு அவன் அர்த்தம் பண்றான். அப்ப என்ன ஆகுறது, சாதுவா இருக்கக்கூடிய கர்ம பலத்தை சாப்பிடுறது எதுன்னாக்கா அந்தகரணம் தான் சாப்பிடுறது. சாப்பிடாம இருக்கிறது எது அப்படின்னாக்கா ஞானம்னா அர்த்தம், ஞாதான் ஞானத்தை உடையவன், அறிந்து கொள்கிறவன், அவன் ஜீவன் தான். இன்னொன்னு க்ஷேத்ரஜ்ஞ சப்தமும் அங்க இருக்கு. க்ஷேத்ரன் க்ஷேத்ரம்னா பிரகிருதிக்கு பேர், அத்த தெரிஞ்சுக்கிறவன் க்ஷேத்ரஜ்ஞன் ஜீவன் அப்படின்னுட்டு அர்த்தம் பண்ணிண்டு இவன் என்ன பண்ணிட்டா பூர்வபக்ஷிகள் சில பேர் என்ன சொல்றா, இது அத்வைதிகள் தான் சொல்றதா சொல்றா. ஏன் அப்படின்னாக்கா இங்க பரமாத்மாவுக்கு இந்த சொல்லக்கூடாது, ஜீவனை சொல்லி அந்த கரணத்தை ரெண்டு பேரையும் தள்ளிடணும், ஜீவனும் கிடையாது. ஏன்னாக்கா பரமாத்மாவுக்கு பரமாத்மான்னு ஞானம் தான் பரமாத்மாவே, ஞாதாவா இருக்கிறதுன்றது ஜீவன் தான். அந்த ஜீவனை தள்ளிடணும், அந்த ஜீவனை வந்து தள்ளிட்டோம்னாக்கா இப்ப ஜீவனும் ஒழிஞ்சிடுறான். அந்தகரணம் அப்படின்னாக்கா மனோவிருத்தி, அதையும் தள்ளிவிட்டுறோம்னாக்கா இப்ப நிக்கிறது பிரம்ம ஒண்டிதான், ஞானமான பிரம்ம ஒண்டி தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவார். இத இந்த இடத்துல அத்வைதிகள் ஆக்ஷேபிக்கிறாய், இது மாதிரி பரமாத்மா உத்தரம் தானே தவிர்த்து வேற லோகத்துல எதுவுமே கிடையாது, அதை தள்ளிடணும் அப்படின்னு அவ சொல்றதாகவும் சில பேர் சொல்றா. இப்ப எப்படி ஆனாலும் இருக்கட்டும், இப்ப பூர்வபக்ஷி என்ன சொன்னான் அப்படின்னாக்கா தத்துவம் அப்படின்ற அர்த்தத்துலதான் இந்த இது சொல்றது, கர்ம பலத்தை சாப்பிடுறது சத்துவம், அது எது புத்தியா இருக்கலாம் அல்லது வாயுவா இருக்கலாம் அல்லது அந்தகரணமா இருக்கலாம், இவைகள் தான் அப்படின்னுட்டு புறபட்சி சொல்லிடலாம். அப்படி சொல்றதுனால இப்ப சாப்பிடாம இருக்கிறவன் ஜீவன் தான். இப்ப பரமாத்மான்னு எங்க இருக்கான், இங்க பரமாத்மாவே கிடையாது, பரமாத்மாவே இல்லாததுனால இந்த அத்தான் இருக்கிறவன் யாரு அப்படின்னாக்கா, அதாவது சமர்த்தத்துவம் நீ சொல்றியா அந்த சம்மாரகர்த்தா கூட ஜீவனாகவே இருக்கட்டும், பரமாத்மா வேண்டியதில்லை. அதனால இந்த மாதிரி பயங்கி ஸ்ருதி சொல்றது எங்களுக்கு அனுகுணமா இருக்குது. அதனால ரதம் பிபந்தௌ அப்படின்னாக்கா ஜீவனோ அல்லது அந்தகரணமோ இவைகள்ல ஏதாவது ஒண்ணுதான் இங்க கர்ம பலத்தை சாப்பிடுறதுன்னு அர்த்தம். அதுல கூட ஜீவன் தான் சாப்பிடறான் நீ சொல்ல முடியாது. ஏன்னா இங்க அந்த பயங்கி ஸ்ருதி இப்படி சொல்லிடுத்து, சுவாத்லத்தீதி சத்வம் அப்படின்னு அங்க இருக்கு, துவ் இந்த தயோரண்யா பிப்பளம் சுவாது அத்தி தயோரோ, அந்த ஒரே மரத்துல இருக்கக்கூடிய ரெண்டு பட்சிகள், அத ஒரு பட்சி சுவாதுவான கர்ம பழத்தை சாப்பிடுறது அது எது அப்படின்னாக்கா ஒரு அச்சேதனம், அச்சேதனமான அந்தகரணமா இருக்கலாம், ஞானமா இருக்கலாம், பிராணவாயுவா இருக்கலாம், ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போ, மற்றபடி இது கிடையாது அப்படின்னுட்டு அந்த சத்வண்ட சப்தத்தை வச்சுட்டு பூர்வபக்ஷி பிரயோகம் பண்றான். இதுல என்ன சுவாரஸ்யம், இப்படி சொல்றதுனால என்ன பிரயோஜனம் பூர்வபக்ஷிக்கு அப்படியானா, இப்ப நீங்க ரிதம் பிபந்தோன்னு சொன்னாக்க என்ன ஆறுது, பரமாத்மாவும் ஜீவனும் ரெண்டு பேரும் இருக்கா, ஒருத்தன் பிரயோஜக கர்த்தான்னு ஒருத்தனை கல்பிக்கணும், இன்னொருத்தனை பிரயோஜ்ய கர்த்தான்னு கற்பிக்கணும், அதாவது புண்ணிய பாப பழத்தை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆதேசம் பண்ணிட்டு இருக்கான் பகவான். அவன் பிரயோஜகன், பிரேரகன், தூண்டுகிறவன். அதே ஜீவன் இருக்கானே தூண்டப்படுபவன், பிரயோஜியன், பிரேரியன், அவன் சாட்டின் இருக்கான் இப்படி நீ சொல்லணும். எங்க பட்சத்துல எப்படின்னாக்கா இந்த அந்தகரணம் அச்சேதனம் இருக்கோல்லையோ அது பிரகிருதின்னு அர்த்தம், பிரகிருதி தானே அச்சேதனம்னாக்கா, அந்த பிரகிருதி சம்பந்தத்தினால்தான் இந்த ஜீவனானவன் சாப்பிடுறான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டு போயிடலாமே. அதனால பகவான்றே இங்க வரமாட்டானே, அதனால பகவான் பரமாத்மா தான் இங்க சொல்லப்படுறது அத்தான்னு அப்படின்னா நீங்க சொல்லவே வேண்டாமே.
அப்படின்னுட்டு இவன் ஆக்ஷேபம் பண்றான் இந்த பூர்வபக்ஷி. அதனால இப்ப என்ன எடுத்து ரதம் பிபந்தௌ அப்படிங்கிறதும் துவாசபர்ணா சைவிஜாசகாயான்ற ஒரு வாக்கியம் இருக்கு, அந்த வாக்கியமும் இந்த வாக்கியமும் ரெண்டும் ஒரே அர்த்தத்தை உடையது. ஒரே அர்த்தத்தை உடையதா போயிட்டதுனால ஒன்னு சாப்பிடுறது இன்னொன்னு சாப்பிடுறது இல்லை, ரெண்டு பக்ஷிகள் ஒன்னு சாப்பிடுறது இன்னொன்னு சாப்பிடுறது இல்லை. அந்த ஒரு பறவை சாப்பிடுற பறவை எது அப்படின்னாக்கா இந்த பயங்கர ஸ்ருதியை வச்சுட்டு பார்த்தாக்கா அது சுத்த அந்தகரணம் தான். நீ சொல்ற மாதிரி ஜீவன் இல்லை, சாப்பிடாம இருக்கிறவன் ஜீவன் அங்க சொல்லியிருக்கு. அதனால இவா ரெண்டு பேர் தான் இங்க சொல்லப்படுறா. நீ சொல்ற மாதிரி பகவானும் ஜீவனும் கிடையாது, அதனால உங்களுடைய நிர்வாகமே தவறு. பரமாத்மான்றதே இங்க வரமாட்டான், சம்ஹாரகத்துல பரமாத்மா இல்லை அப்படின்னுட்டு பூர்வபக்ஷ ஆக்ஷேபிக்கிறான். அதுக்கு சுவாமி என்ன சமாதானம் சாய்க்கிறார், இது எம்பெருமானவே சாய்ச்சிருக்கார், திரிபாஷத்திலே இருக்கு, அதுவும் சுவாமி சாய்க்கிறார். அதாவது நீ என்ன சொன்ன, தத்துவம் அப்படிங்கிறது பிராணவாயுவில் வரும், அத்தியாவசியமான புத்தியில வரும், அல்லது இதுல வரும், அந்த கரணம் இருக்கே அதுல வரும் அப்படின்னு நீ சொன்ன. அதே மாதிரி அதே கோஷம் நிகண்டுல அகராதியில் என்ன சொல்றது அப்படின்னாக்கா ஜந்துக்கள்ல கூட வரும் அப்படின்னு வந்திருக்கு. ஜந்துன்னு என்ன அர்த்தம், பிராணனை உடையவைகள் ஜந்து, நாம எல்லாருமே ஜந்துக்கள் தான். ஏன் அப்படின்னாக்கா நாமளும் சுவாசிக்கிறோம், நாமளும் ஜந்துக்களும் கர்மபலன் அனுபவிக்கிறது, மிருகங்களும் நாமளும் கர்மபலத்தை அனுபவிக்கிறோம். ஒரே ஒரு வித்தியாசம், நம்ம கொஞ்சம் விவேகம் உண்டு, நமக்கு ஞானமானது படிக்கிற அறிவுன்றது நமக்கு உண்டு. அதனால ஞானத்தை தெரிஞ்சுட்டு விவேக ஞானத்தோடு நாம பிரவர்த்திப்போம். ஆனால் அந்த மிருகங்கள் அப்படி இல்லை, அவ்வளவுதான் இங்க வித்தியாசம். அதனால ஜீவனுக்கு கூட ஜந்து அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஜந்துன்னு சொல்லிட்டாக்கா அந்த சத்தொண்ட சப்தத்தினால சொல்லப்படுறது கூட ஜீவன் தானே, அந்த ஜீவனுக்கே வந்துட்டு போகட்டுமே, அது இல்லைன்னு நீ எப்படி சொல்லலாம். இப்போ அப்ப ஞான் இருக்கு, ஞான ஜ்ஞாதா தானேன்னு தான், வாஸ்தவம் தான். ஞானா ஜ்ஞாதா எப்பேற்பட்ட ஜ்ஞாதா, சர்வஜன் அர்த்தம். உபனடது எஸ் சர்வஜ சர்வவித்து, இவன் காமிக்கிற துவாசபர்ணா சைஜாசகாயான்ற முண்டகோபநிஷத்திலேயே எஸ் சர்வஜ சர்வவித்து எஸ் ஜானம் அயம் தபா அப்படின்னு இருக்கு. யா சர்வஜா சர்வவித்து சர்வை சர்வம் ஜானாத்தின் சர்வஜா சர்வம் வேத்தீது சர்வவித்து. அப்ப என்ன ஆகும், சர்வஜன் சர்வவித்துன்னு ரெண்டுமே சர்வஜத்து தான் சொல்றது, எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வந்தான் அர்த்தம் அப்படின்னு. அதுக்கு சுதப்பிரகாசிகள ரெண்டு விதமா அர்த்தம் பண்ணிருக்க, சர்வம் வேத்தின்னு சொல்லலாம், அல்லது சர்வம் விந்தது இது சர்வவித்து, அவாப்பு சமஸ்தகாவன் அர்த்தம், அனைத்தையும் அடைந்தவன், சர்வம் இந்த தினை அனைத்தையும் அடைந்தவன், எல்லாத்தையும் அடைந்தவன்னாக்கா அது பரமாத்மாவுக்கு வரும், எல்லாத்தையும் அடைஞ்சிருக்கான் பகவான். அதனால பரமாத்மா தான் இங்க சொல்லப்படுறான் அப்படி சொன்னாக்கா தோஷம் இல்லையே. அதனால எஸ்வர்விக்கு சர்வவித்து எஸ்ய ஞானமயம் தபக, அவனுடைய தபசு இருக்கிற சங்கல்பம்ன்றதெல்லாம் ஞானமயமா இருக்கும். அதனால இன்னொன்னு துவாபஜௌ ஈசன் ஈசன் ஒரு வாக்கியம் இருக்கு, ஜ்ஞஹ அக்ஞஸ்த ஞாக்ஞௌ, என்ன அர்த்தம், ஒத்தன் ஜ்ஞஹ சர்வஜன், இன்னொருத்தன் அக்ஞஹ அக்ஞன் கிஞ்சஜன் அர்த்தம் அது. அதனால ஒத்தன் ஞஹ இன்னொருத்தன் அக்ஞன் ஞாக்ஞௌ துவௌ அஜௌ, ரெண்டு பேருமே அஜௌ பிறப்பில்லாதவர்கள். துவாவஜௌ ஈசன் ஈஷௌ, ஈசன் ஒத்தன் இன்னொருத்தன் அனீசன், என்ன ஒத்தன் ஈசன் அனீசன் என்ன அர்த்தம், கர்மாவனால இவன் கர்மாவுக்கு அடங்கி இருக்கான், கர்மாவுக்கு கட்டுப்பட்டு இருக்கான், அதனால இவன் அனீசனா போயிட்டான். அதே முக்தி திசையில அந்த முக்தனை பத்தி சொல்லச்ச சஸ்வராஜ் பவதி அப்படின்னு இருக்கு. ஸ்வராஜ்னாக்க சுதந்திரன் அர்த்தம் இல்ல, கர்ம சம்பந்த ரகிதன் அர்த்தம் பண்ணிருக்கார் பாஷ்யகாரர், கர்ம சம்பந்தமே இவனுக்கு கிடையாது அப்படி சொன்னதுனால எல்லாம் சரியா போயிடுறது. அதனால இந்த நீங்க சொன்ன வார்த்தை என்ன, தயோஹோ அந்யஹா, அந்த ரெண்டு பேர்ல ஒத்தன் பிப்பலன் சுவாது அத்தி,
பிற்பணம் கர்ம படத்தை சுவாது அத்தி இனிமையா இருக்கக்கூடிய ருசியா இருக்கு. அத இன்னும் மதுரமா ரொம்ப ருசிகரமா இருக்கக்கூடியத பாட்டுன்னு இருக்குது ஒண்ணு. அது சத்தம் தான் சொன்னேன், அந்த சத்தம் ஜந்துல கூட வரலாமே. இன்னொருத்தன் சாப்பிடாம இருக்கான், அவன் ஜ்ஞானம், அவன் சர்வஜன். எங்க சித்தாந்தம் ஒட்டி போறது. இப்ப ஒரு விஷயம், இப்ப என்னாச்சு, பூர்வ ரெண்டு இடத்துலயும் விரதம் பிபந்தோன்னு இருக்கு. விரதம் பிபந்தோ ரெண்டு பேரும் சாப்பிடுறவான்னு அங்க இருக்கு. அதுல நாம என்ன சொல்றோம், ஜீவன் சாப்பிடுறவன், இன்னொருத்தன் பரமாத்மா சாப்பிடாம இருக்கான் அப்படின்னு நாம சொல்றோம். அவன் என்ன சொல்றோம், விரதம் பிபந்தோன்றது அவன் அப்படிதான் சொல்லிட்டு போனோம். ஆனால் அந்த கரணம் சாப்பிடுறதுன்றான், அச்சேதனம் சாப்பிடுறதுன்றான், ஆனா ஜீவன் சாப்பிடறதில்லைன்றான். இப்ப ரிதம்னாக்க கர்மபலம் தானே, அந்த கர்மபலத்தை சாப்பிடுறதுன்றது ஜீவனுக்கு வேணா ஒட்டி வரும், ஒரு அச்சேதனத்துக்கு ஒட்டி வருமா, அது வரவே வராது. அதனால அது தவறு நீ சொல்றது. ரெண்டு பட்சத்திலையும் ஒத்தம்தான் சாப்பிடுறான், ஒத்தம் சாப்பிடுறது இல்லை. இப்ப நான் வந்து பகவானுக்கு எப்படி சொல்லுவேன், நான் பிரயோஜக கர்த்தத்துவம் சொல்லிடுவேன், பிரயோஜக கர்த்தத்துவம் பிரயோஜகத்துவம் சொல்லிடுவேன். அழகா உதாரணம் ஒண்ணு காமிக்கிறார் இதுல வந்து ரகுநாத பாஷ்யர். ஒரு மரம் அசையறதுன்னு ஒருத்தன் சொன்னான், ஒரு மரம் இருக்கு மரம் அசையறதுன்னு சொல்றான். இன்னொருத்த என்ன சொன்னான், மரம் அசையல அந்த கிளை தான் அசையறதுன்னா. இப்ப எது சரி எது தப்பு, மரம் அசையறது கிளை அசையறது அப்படின்னு சொன்னான். அப்படி சொன்னாலும் எப்படி ஆனாலும் அசையறது அசையறது தான், மரம்ன்றது ஆணிவேர் நிக்கிறது சமூகமா, அதுல ஒரு கிளை அசையறது இன்னொரு கிளை அசையறது இல்லை, அது அங்கம் அவயவம் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி சர்வாத்மா பரமாத்மா அவன் அவைவி அம்சி, இவெல்லாம் அம்சம் ஜீவன்கள். அதனால பரமாத்மாவனுடைய அனுகிரகத்தினால அனுஜையினால அதிகாரத்தினால நியமனத்தினால இந்த ஜீவனானவன் அவன் அசைகிறான், அவன் கர்மபலத்தை அனுபவிக்கிறான் சொல்லிட்டு போறோம். இது எங்க பக்கத்துல வந்துடும், பட்சத்துல உங்க பட்சத்துல ஒரு அச்சேதனம் சாப்பிடுறதுன்னு எப்படி வரும், அச்சேதனம் சாப்பிடாதே அந்த கரணத்துக்கு என்ன. இப்ப பாருங்க, இந்த உடம்பு தான் துக்கம் பண்றது, இந்த உடம்பு தான் கஷ்டப்படுறதுன்னு சொல்றோம், எல்லாம் உடம்புக்கு தான். ஆனாலும் கூட அந்த உடம்புடைய கஷ்ட துக்கங்கள்லாம் நாம தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். உடம்புல எந்த கஷ்டம் வந்தாலும் நமக்கு தான் துக்கம் வந்தது, நமக்கு தான் சந்தோஷம் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா ஆத்ம குணங்களா போயிடும் சோதத்தாதிகள், அதனால அதை நம்ம அனுபவிக்கிறோம். ஆகவே உடம்பு ஒரு இது பிரயோஜனமா இருக்கு அம்பு மாதிரி. ஆனால் அம்பை எய்யறவன் யாரு அப்படின்னாக்கா ஜீவன் தான். சரீரமாயிரு ஒரு அம்பு, அதை எய்யறவன் அதை வந்து பிரயோகம் பண்றது யாருனாக்கா இங்க ஜீவன். அது மாதிரி ஜீவன் இந்த கர்மபலன் அனுபவிக்கிறான்னாக்கா அதற்கு அதுக்கு பிரயோக்தா யாரு, பகவான். அதனால எங்க பக்கத்துல சரியா போயிடுறது அது. இன்னொன்னு, உங்க விரோ உங்க பட்சத்திலே விரோதம் இருக்கு. ஜீவன் இருக்கானே அவன் வந்து கர்ம புக்கு, கர்ம புக்குன்னா என்ன அர்த்தம், கர்மத்தை அனுபவிக்கிறவன், அதை எல்லாரும் ஒத்துண்டாகணும். எல்லா சித்தாந்திகளுமே ஒரு விஷயம் ஒத்துக்கிறார், அவன் வந்து ஜீவன்றவன் கர்மாவை அனுபவிக்கிறான், புண்ணிய பாப ரூப பலன்களை ஜீவன்றவன் அனுபவிச்சுட்டுதான் இருக்கான். அது வந்து வியாபாரிகமா இருக்கட்டும் இல்ல பாரமார்த்திகமா, நம்ம எல்லாம் பாரமார்த்திகமா சொல்றோம், அதே அத்வைதிகள்லாம் வியாபாரிகமா சொல்றாங்க. இதுல பதத்துல வேறுபாடு இருக்கு, தத்துவத்துல வேறுபாடு இருக்கலாம், ஆனால் அந்த கர்ம படத்தை அனுபவிக்கிறதுன்றதுல யாருமே இது பண்ணல, யாருமே அது தள்ளல. கர்ம பலன்றது எல்லாரும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கான், அதை எல்லாரும் ஒத்துக்கிறார். கர்ம பலனை அனுபவிச்சுட்டு இருக்கவனை போய் கர்ம பலனை அவன் அனுபவிக்கல அப்படின்னு சொன்னாக்கா அவன் சாப்பிடறது இல்லை அனுபவிக்கிறது இல்லை அர்த்தம் சொல்லணும். அப்படி சொன்னா அது விரோதம் இல்லையா. ஒரு ஸ்ருதி வந்து பாப்பேன பாபி பவதி புண்ணிய புண்ணியன இது புண்ணியோ பவதி அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. இப்போ பாப்பன் பாப்பியா இருக்கிறவன் என்ன பண்றான்னா, பாப கர்மாவனால பாப்பியா போறான், புண்ணிய கர்மாவன் ஒட்டிக்கிறவன் புண்ணிய கர்மாவன் ஒட்டிக்கிறனால புண்ணியாத்மாவா போறான், இந்த மாதிரிலாம் வாக்கியம் இருக்கு. இப்ப அதுக்கு நீ என்ன சொல்லுவேன், கர்ம பலத்தை அனுபவிக்கிறான், கர்ம பலன் இல்லாம அவனால இதுக்குமே பண்ண முடியாது, திறப்பே இல்லாம போயிடும் லோகத்துல, அதுதான் எல்லாரும் ஒத்துண்டு இருக்கும். அப்படி இருக்கிட்ட
ஒருத்தன் வந்து கர்ம புக்கா இருக்கான் ஜீவன், கர்மத்தை சாப்பிடுறவன், கர்ம பலத்தை அனுபவிக்கிறவன், அவனை போய் அவன் சாப்பிடுறது இல்லை அப்படின்னு எப்படி சொல்லுவேன்? அது வராது. ஆனால் பரமாத்மான்றவனுக்கு அத்வைதம் சொன்னாலும் என்ன சொல்லணும், பரமாத்மாவுக்கு இந்த சம்பந்தமே கிடையாது, விசாரமே கிடையாது, அவனுக்கு இல்லைன்னு சொல்ல போற. அதனால ஏன் சித்தாந்தம் அட்ஜஸ்ட் ஆகிடும், பகவான் வந்து எதையும் அனுபவிக்க மாட்டான், அவனுக்கு கர்ம பலன்றதே கிடையாது, அதனால அவன் சுகமா இருக்கான். ஆனால் இவன் இருக்கானே இந்த ஜீவன், அவன் கர்ம பலத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். இது ஸ்ருதி சித்தம், பூர்வ ஜென்மகதம் பாபம் வியாதி ரூபே நபாததே அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம் புராண ஸ்லோகங்கள். இவன் வந்து அது மாதிரி இன்னும் ஸ்லோகங்கள்லாம் பின்னாடி எடுக்க போறது, நீங்க எவ்வளவு எத்தனை கோடி ஜென்மா எடுத்தாலும் சரி, பூர்வ ஜென்மகிருதமான பாபம் அப்படியேதான் ஒட்டின் இருக்கும் அப்படின்லாம் இருக்கு. ஏன்னா அதுக்கெல்லாம் ஏதாவது பிராயசித்தம் பண்ணாலே ஒழிய அவைகள் எல்லாம் போகாது, அதை அனுபவிச்சுதான் இருக்கும். இதுவும் பிரதிவசனங்கள் இருக்கு. அதனால இவன் கர்ம புக்கு, அவனை போய் சாப்பிட மாட்டேன்னு சொல்றது அது. அது மாத்திரம் இல்லாம இல்ல இல்ல, அவன் ஒரு கேள்வி கேட்கிறான், நச்சிகேதஸ் என்ன கேட்டான், நச்சிகேதஸ் கேட்கறது அன்னைக்கே நீங்க கேட்டீங்களோ இல்லையோ, அந்த மூணு வரம் என்ன அப்படின்னு. இப்ப அதை சாய்க்கிறார் சுவாமி, பாஷகார சாட்சி தான் அதை சாய்க்கிறார். மூணு வரன் அப்படின்னா முதல் வரத்தினால கேட்டவன் என்ன கேட்கிறான், இவன் வந்து என்ன கேள்வி கேட்டான், இப்ப பூர்வபக்ஷம் கேட்கறான், இங்க ஆரம்பத்துல என்ன கேள்வி, இவன் வந்து இங்கேருந்து கிளம்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த கர்மா பலன்லாம் முடிஞ்சு போச்சு, கர்ம பலனை முடிச்சுட்டா இவன் போறானே, சில பேர் அஸ்தி அப்படின்னு சொல்றா, சில பேர் நாஸ்தின்னு சொல்றானே, இருக்குன்னு சில பேர் சொல்றா, சில பேர் இல்லைன்னு சொல்றா, இப்போ அது என்னது, அது இருக்கா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டான், புரிஞ்சுக்கோங்க. இதுதான் இவன் வந்து இங்க கர்ம பலனை விட்டுட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டு இவன் வந்து உடுப்பு கிளம்பிட்ட போயிட்டான்னாக்கா, அங்க அஸ்தின்னு சில பேர் சொல்றா, சில பேர் நாஸ்தின்னு சில பேர் சொல்றா. இந்த அஸ்தி நாஸ்தி ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத இப்போ ரெண்டு பேருக்குள்ள தகராறு பூர்வபக்ஷம் சித்தாந்திச்சிருக்கோம். பூர்வபக்ஷம் என்ன சொல்றான், அஸ்தி நாஸ்தின்னாக்கா இந்த நச்சிகேதஸ் கேட்கறான், யார மிருத்யுவ யமதர்மராஜனே அஸ்தின்னு சொன்னானே அப்படின்னு, ஜீவன் இங்க கர்ம பலனை விட்டுட்டான்னாக்கா சரீரம் எல்லாம் போயிடுச்சுனாக்கா அவன் அங்க போறானோ, போகச்ச அவன் போறானா இல்லையா, அவன் அஸ்தியா இல்லையா, அவன் இருக்கானா இல்லையா அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டான். பூர்வபக்ஷி அவன் இருக்கானா இல்லையா அப்படின்னு அவன் கேட்கிறான். அதுக்கு சமாதானம் சாய்க்கிறார். அதுதான் இப்போ மூணு விதமான வரன் கேட்டானோ, அந்த மூணு வரன் என்ன, முதல் வரன் என்ன கேட்டா, இத பாஷ்யக்காரர் விவரிக்கிறார் திபாஷ்யத்திலேயே. அதாவது முதல் வரத்தினால எங்க அப்பாவுடைய யாகமானது நல்லபடியா முடியணும், எங்க அப்பாவுடைய யாகமானது தோஷமற்றதா இருக்கணும், அதனால அது ஆகி எங்க அப்பாவுக்கு எங்கிட்ட கோபமானது போயிடணும், எங்கிட்ட கோபிச்சுட்டார். மூணு வாட்டி கேட்டுருவே பிரதமன் திதியும் பிரதியும்னு, கஸ்தீம் ஆம்தாஸ்தி கஸ்தீம் ஆம்தாஸ்தி கஸ்தீம் ஆம்தாஸ்தின்னு பிரதமன் திதியும் பிரதியும் இத்தனை வாட்டி கேட்கவே ரொம்ப கோபம் வந்துருக்கு அவருக்கு. அந்த கோபம் எங்க அப்பாவுக்கு போயிடணும், அது கோபம் போயிடணும் அப்படின்னு தானே பிரார்த்திச்சான். இப்போ இவன் வந்திருக்கிறது எங்க, மத்திய லோகத்துக்கு வந்திருக்கான், யமலோகத்துக்கு வந்துட்டான்னாக்கா, இப்ப இவன் கணக்க நச்சிகேதஸ் கணக்க ஜீவன் நித்தியமானவன் அப்படின்னு உனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, அப்ப எங்க அப்பாவுக்கு கோபம் கூடாது, என் பேர்ல இருந்த கோபமானது போயிடணும், எங்க அப்பா எங்கிட்ட அனுகிரக பூர்வமா இருக்கணும் அப்படின்னு இவன் எப்படி கேட்டான், இவன் கேட்க வேண்டாமே, இவனுதான் வந்து இவனுக்கு தெரிஞ்சிருக்கே ஆத்மான்றது நித்தியம், அஸ்தி நாஸ்தி அப்படின்னு இவன் கேட்க மாட்டான். ஆனா இவன் கேட்டிருக்கான், எப்படி கேட்டான், எங்க அப்பாவுக்கு கோபம் போயிடணும்னு கேட்டிருக்கான், ஜீவன் நித்தியமா இருந்தாதான் எங்க அப்பாவுக்கு வந்து எங்கிட்ட கோபம் வந்து போயிடணும் அப்படின்னு அவன் கேட்க முடியும். நம்ம கணக்கு தேகமே ஆத்மான்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்துலதான் இதை பத்தி கவலை, இந்த இதை கவலைப்படாமல் இருக்கலாம், பிரம்ம வித அபச்சாரம் கூடாதுன்றோம், இந்த உடம்பு இருக்கிறது தானே பிரம்ம இதை அபச்சாரப்பட போறோம், உடம்பு போயிடுதுன்னா நம்மளே போயிடுறோம்,
அதனால நமக்கு அதெல்லாம் இல்லை. தேகமே ஆத்மா, தேகமே ஒழிஞ்சிருக்குன்னா ஆத்மா அனித்யன், ஆத்மா நாசமாயிடலாம் அப்படின்னு சொல்லணும். இப்ப இதுவே விபரீதம். ஏன் அப்படின்னாக்கா, நம்ம பிரம்மை சப்தாரம் நிறைய பன்னெண்டே இருக்கோம் பாகவத பிரச்சாரம், ஆனா பெரியவா என்ன சொல்லிட்ட அது கூடாது. பாகவத பிரச்சாரம் பட்டுட்டான்னாக்கா அவனுக்கு மோட்சம் கிடையாது. அந்த பாகவதம் கிட்ட போய் திருப்பி அபராக்ஷமம் பிரார்த்திச்சுட்டாதான் வரும்னுட்டு மூணாம் அத்தியாயம் கடைசியில சாய்க்க போறார். ஏன் முக்தி பல அணியமஹா பதவஸ்தாவதே தபவஸ்தாவதே அப்படின்னு சூத்திரம். அந்த பதவஸ்தாவதேன்றதுக்கு பாஷ்யம் பிரம்ம தபசாராதிகள் இல்லாம இருக்கணும்னு இருக்காரு. இப்ப பிரம்ம தபசாரம் இல்லாம இருக்கணும்னா என்ன அர்த்தம்? ஜீவன் நித்தியமானவன், நித்தியமான ஜீவனுக்கு இந்த மாதிரி இது வரக்கூடாது. கோபதாபங்கள்லாம் வந்து சொன்னா கஷ்டம் இல்லையா? இப்ப கோபதாபம் வர்றதுன்றது ஜீவன் நித்தியம் அப்படின்றதுனாலதான் இவன் கேட்கிறான். அது கேட்கும் இவன் அஸ்தி நாஸ்தின்னு கேட்டதுனால ஜீவன் வந்து நித்தியம் இல்லை, ஜீவன் நித்தியம் இல்லை, அதனால இது இருக்கானா இல்லையான்னு இவன் கேட்கிறான்னு சொன்னீங்களே, அப்ப என்ன ஆகும்னு இந்த முதல் வரம் கேட்டான் பாருங்க, அது கேட்டுக்கவே மாட்டான். ஏன்னா முதல்ல அவன் ஜீவன் நித்தியமா அனித்தியமா தெரிஞ்சாதான் அது கேட்க முடியும். ஜீவன் நித்தியமா அனித்தியமா அப்படின்றது இவன் தெரிஞ்சின்றாதான் எங்க அப்பா வச்சு என் பேர்ல கோபமானது சாந்தமாயிடணும், சாந்தமாயிடணும் அப்படின்னுட்டு அவன் வந்து இது பண்றான். அதனால முதல் கேள்வினாலேயே புரிஞ்சுக்கலாம், இங்க அஸ்தி நாஸ்திங்கிறதுனால ஜீவன் இருக்கானா இல்லையான்னு கேட்கல. அதே மாதிரி ரெண்டாவது வரன் என்ன அப்படின்னாக்க, நாச்சிகேத அக்னி அதாவது பிரம்ம வித்தியை கேட்கிறான். பிரம்ம வித்தியை கேட்கிறான், ஏன் கேட்கிறான் அப்படின்னாக்கா உபாயத்தை தெரிஞ்சுட்டுதான் மோட்சத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது ரெண்டாவது வரத்தினால கேட்டான். மூணாவது வரத்தினால இந்த அஸ்தி நாஸ்தின் இருக்கொல்லியோ இவா இங்கேருந்து போனான்னாக்கா அங்க போய் அடைய வேண்டிய மோக்ஷரூபம் என்னன்னு கேட்கிறானோ, மோக்ஷரூபம் என்ன? பெருமானார் அது சாய்க்கிறார். ஏன்ன சில பேர் இந்த சொல்ற பௌத்தாள்லாம் நிர்வாணமே மோக்ஷம், நிர்வாணம்னா என்ன அர்த்தம்? எதுவுமே இல்லாம சுச்சம், எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மோக்ஷம். அதெல்லாம் கிடையாது. நைய்யாயிகன் சொன்னான் பாஷாண கல்பம் தான் மோக்ஷம். பாஷாணம்னா என்ன அர்த்தம்? ஜடமா மாறிடுறது, அதுதான் மோட்சம் சில பேர் சொல்றான். அத மாதிரி அத்வைதிகள்லாம் என்ன சொல்ற அப்படின்னா அப்படின்னா ஒரு மோட்சம் இல்ல, பிரம்மமாவே மாறிவிடுறதுதான், ஒண்ணுமே இல்லாத ஞானஸ்வரூபமான பிரம்மமா மாறிவிடுறதுதான் மோட்சம் அவ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில சுவாமி சாய்க்கிறார். பிரயந்த நிஷ்ணாதாஸ்து அப்படிங்கிறார். பிரயந்தம் உபனிஷத்தினுடைய உபனிஷத்துக்கள் அர்த்தம். பிரயின மூணு வேதங்கள், அதர வேதத்தை அவ்வளவு இதுவா இருக்கு ஏத்துக்க மாட்டான். அதனால பிரயந்தம் மூணு வேதங்கள் இருக்கு சாமா, அவைகளுடைய அந்தங்கள் எது அப்படின்னா உபனிஷத்துக்கள். அந்த உபனிஷத்துக்களை நிஷ்ணாதா ரொம்ப நிபுணாளா இருக்கக்கூடிய நம்ம வேதாந்திகள் இருக்காளே, அதாவது நம்ம சூத்திரகாரருடைய திருவுள்ளத்தை அறிஞ்சுண்டு உபதேசம் பண்ணின நாதமணிகள், ஈஸ்வரமணிகள், ஆளவந்தார், சுவாமி எம்பெருமானார், இப்படி இவாய்களுடைய மதமிதான் என்னது அப்படின்னாக்கா அனந்த கல்யாண குணநிதியான எம்பெருமானுடைய நித்திய பூதி அடையிறதுதான் மோக்ஷம். இத அங்க தம் துர்தர்சம் கூடமக்ரே பிரச்சேதம் அப்படின்னா வாக்கியம் போறது. இப்படி இந்த வாக்கியங்கள்லாம் போறதுனால இதுதான் இங்க சொல்லப்பட்டதாகிறது பாத்துக்கோங்க. அதனால இவன் மூணாவது வரத்தால் இப்படி கேட்டிருக்கான். ஆகவே ஒரு ஆரம்பம் வந்து ஜீவன் இருக்கானா இல்லையான்னு அவன் கேட்டானே, அதில் ஒண்டிதான் போகணும் அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்டாக்கா அது கூட முன்னாடி வாக்கியம் பின்னாடி வாக்கியம் பூர்வாபர பராமர்சங்களோட கூடி எல்லா வாக்கியங்களையும் போர்த்து ஒரு மகா வாக்கியமா பண்ணி எம்பெருமானார் அழகாக சமாதானம் சாதிச்சுட்டு. அப்படி சாதிச்ச விஷயத்துல இந்த மாதிரி நீங்க கேள்வியே கேட்க முடியாது. அதனால இப்ப இங்க என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, தத்துவம் அப்படின்ற பதத்தினால ஒரு அந்தக்கரணமோ அல்லது புத்தியோ அல்லது ஒரு வாயு பிராணவாயுவோ இவைகள் தான் சொல்லப்பட்டதாகிறது. அதுதான் கர்மாவை சாப்பிடுறது கர்ம பலத்தை.
ஜீவன் சாப்பிடவில்லை. ஆகவே இவா ரெண்டு பேர் தான் இங்க சொல்லப்பட்டவாளா, அதனால பிரம்மன்றதையும் ஒண்ணு கிடையாது அப்படின்னு அவன் ஆக்ஷேபிக்க, அதுக்கு சமாதானமாக ஜந்துக்கள் இருக்கு அவைகள்ல கூட இங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த சத்தம் சொன்னாக்க இங்க ஜந்துன்னா என்ன அர்த்தம்னாக்க ஒரு ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மா தான் இங்க கர்மபலத்தை சாப்பிடுது. நீ கணக்க ஜீவாத்மா கர்மபலனை சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டேன்னாக்க கர்மபலத்தை அவன் சாப்பிட்டு இருக்கான். அந்த நாபுக்தம் ஷீயதே கர்ம கல்பகோடி சதயிருப்பி, கல்பகோடி சதயிருப்பி ஜென்மபிகி. நீங்க வந்து கல்பகோடிகள் எடுத்தாலும் ஒரு கல்பம்ன்றது என்ன அர்த்தம், ஒரு சதுரயுகம் நாலு யுகம், கல்பகோடி சதம் நூறு நூறான கல்பகோடிகள் நீங்க எடுத்தா கூட நான் அபுக்தம் அனுபவிக்கப்படாத கர்மாக்கள்னா ஒழியறதே இல்லை அழியறதே இல்லை அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால நீங்க வந்து சொல்றது வாக்கியம் ஜீவனுக்கு கர்ம பலன் சாப்பிட மாட்டான் ஜீவன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஆனா இங்க வாக்கியமும் ஜீவபலன் அவனை சாப்பிடுறான் ஜீவபலனே, ரெண்டு வாக்கியத்துக்கு விரோதம் வந்துடும். ஆரம்பம் ஜீவனை பத்தி கேட்டிருக்க உண்மைதான், ஆனால் என்ன ஜீவன் மோட்சத்துல எப்படி அனுபவிப்பான், மோட்சத்துல ஜீவன் அனுபவிக்கிற பலன் என்ன, அந்த மோட்ச சுரூபம் என்ன அப்படின்ற விஷயத்துலதான் அது போறது அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் வரிக்கிறேன். இப்ப பாருங்க, தத்துவம் விபஜனாத் பைஞ்சதீதம் சுசத்வம் புத்திஹி பிராணோதவேதி ஸ்ருதமிஹ பிபதோ ஜீவ ஏகத்தயோத்தேத் மைவம் ஜந்தௌ ச சத்வ ஸ்ருதிரியமுசிதா கர்மபுங்னாப்யனஸ்னன் ப்ரஸ்னப்ரக்ரமோன்யாசயைதம் அபிதா அபாஷி பூர்வாபராத்யை பூர்வாபராத்யை அபாஷி பாஷிதம் பாஷகாரர் சாட்சித்தே அப்படின்னு அர்த்தம். அதாவது இது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா எந்திரமான திருவுள்ளம் சூத்திரகாரர் திருவுள்ளம் உபரத்தினுடைய திருவுள்ளம் என்னது அப்படின்னு யோசிச்சு பாருங்கோ, நீங்க சொல்ற மாதிரி கிடையாது அப்படின்னு சித்தாந்தம். அப்ப பூர்வபக்ஷம் என்ன, தத்துவம் சுவாது அனஸ்னன்னு சுவாது அத்தி அனஸ்னன்னு இப்படி பிரிக்கிறது. சுவாது தத்துவம் அப்படின்னாக்க அவன் சொல்றது பூர்வபக்ஷி அந்த கரணம் வாயு விசேஷம் அல்லது அத்தியவசாய புத்தி, அத்தியவசாயம் திருடமான புத்தின்னு அர்த்தம். அந்த அதுவானது அத்தி, அதுதான் சாப்பிடுறது. கர்மபலனை சாப்பிடுறது இது என்ன, சத்துவ சப்தத்தினால சொல்லப்பட்டது. இதனால சொன்ன முடியும் அந்த கரணம் இத்தியாதி எல்லாம் அவைகள் அனஸ்னன்னு ஜ்ஞஹா ஜ்ஞஹா ஜ்ஞாதா, ஏன்னா சூத்திரக்காரர் சொல்ல போற ஜோத ஏவ அப்படின்னு ஜீவனை சொல்ல போற ஜீவன் ஜ்ஞாதா அப்படின்னு சொல்ல போற, அதனால ஜ்ஞஹா அப்படின்னு சொல்றதுனால ஜீவன் தான் இங்க சொல்லப்பட்டான். ஜீவன் சாப்பிடாதவன் சத்துவசத்துவத்தினால சொல்லப்பட்ட அந்த கரண பிரவர்த்தியாதிகள்லாம் சாப்பிடுபவைகள். இது விபஜனாது, இத மாதிரி பிரிச்சிருக்கு. எங்க பைங்கி அதீதம், பைங்கி பைங்கி ஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கு. அங்க இருக்கு தயோரண்யா பிப்பலம் சுவாது அத்தி இதி சத்வம், சத்வம் தான் சாப்பிடுறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தயோஹோ அந்யஹா அந்த துவாசபர்ணா சைஜாசகாயான்ற வாக்கியத்துல தயோஹோ அந்யஹா ரெண்டு இருக்கு அங்க ரெண்டு பறவைகள், ரெண்டு பறவைகள்ல ஒரு பறவை சாப்பிடுறது ரொம்ப இனிமையா சாப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து இது சத்வன்ற சத்தத்தினால சொல்லப்பட்ட அந்த கர்மமோ அத்தியவசாயமோ பிராணவாயுவோ இருக்கட்டும். அனஸ்னன்னு ஜ்யஹா அப்படின்றதுனால அந்த வாக்கியம் மேல அனஸ்னன்யா அபிஜாகீதி ஜ்யஹா சர்வஜ்ஞஹா, ஞஹான சர்வஜன் சர்வஜனான பகவான் அப்படின்னுட்டு நாம சொல்லுவான். ஆனா ஞஹான்னு இங்க ஜ்ஞாதா ஞாஹா நீ வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம் சர்வஜன் சர்வஜன், அந்த சர்வஜன் சப்தமானது அவன் ஒத்து ஒத்துன்னு போட்டுறேன். அவன் என்ன சொல்றான் தெரியுமா, முக்தி திசையில ஜீவனும் சர்வஜன் தானே, அதனால அவன் போட்டுமே
இதுதான் அது நம்ம பாஷகார போடுறதெல்லாம் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு பட்சம்னா ரொம்ப திருடமான யுக்திகளா இருக்கும். சில இடத்துல சூத்திரக்காரர் என்ன பண்ணிடுவாருனாக்கா இந்த பூர்வபக்ஷத்திய மந்ததாட்சாபனாயே அப்படின்றது அந்த இடம் வரத்திலே பிரஜா வைக்கணும். இப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா ஜ்யா அப்படின்னா ஜீவன், அவன் சர்வஜ்ஞன் அர்த்தம் பண்ணிக்க, சர்வஜ்ஞான ஜீவன் தான் இருக்கட்டவே, அவன் முக்தி திசையில முக்தி திசையில அவன் அதை அனுபவிக்க மாட்டானோ இல்லையோ, கர்மாவை முக்தி திசையில அனுபவிக்க மாட்டான். ஆதரனால அவனுக்கு அது வந்துட்டு போட்டனே, ஆதரனால பைங்கதி தந்து தத்துவம் அது எது அது அப்படின்னா புத்தி பிராணஹா அதவா, அதனால புத்தி பிராணஹா அதவா புத்தியோ பிராணனாவோ இருக்கட்டும் அதவா இதி, இப்படி புத்தியோ பிராணனாவோ இருக்கட்டும், புத்திர்வா பிராணோவா அதவான விகல்பம் பண்றது புத்தியோ இல்ல பிராணனோ அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். இதி ரிதமிக இதம் இது தூ ரிதமிக ரிதம் பிபந்தோ அங்கே அப்படிதான் சொல்லணும், சமான நியாயம் அங்க எப்படி துவாசு பிறந்தான் இடத்துல எப்படி சொன்னமோ, ஒத்தன் சாப்பிடுறான் ஒத்தன் சாப்பிடல, சாப்பிடாதது எது ஜீவன், சாப்பிடுறதுன்றது புத்தியோ பிராணவாயுவோ அந்த கரணமோ ஏதோ ஒன்று போட்டோம். அந்த மாதிரி ரிதம் பிபந்தோன்ற இடத்துல கூட இவால் தான் ரிதம் இஹ பிபத்தோகோ சாப்பிடுறவா ஜீவயோக ஜீவ ஏகஸ்தயோஸ்து, இதுல வந்து ரெண்டு பேர்ல ஜீவன் ஒத்தன் அவன் சாப்பிடாதவன், சாப்பிடுறது மாத்திரம் இத மாதிரி அந்த அர்த்தக்கரணம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். தயோஸ்து இன்னும் வந்து ஜீவ ஏவேதி என்ன அப்படின்னு சென்றிருக்கா, அதனால அது கிடையாது ஜீவன் சாப்பிடாதவன், அந்த கரணமோ இவை இல்லாமோ சாப்பிடுறது இதுவே போறோம், இதான் வந்து இந்த இடத்துல அர்த்தம். அதனால நீ சொல்லக்கூடிய பரமாத்மாட்டது ஒன்னு இல்லவே இல்லையே அப்படின்னு அவன் கேட்பானாக அப்ப சமாதானம் மைவம் அத மாதிரி இல்லை ஏவம் ஆசங்கிஷ்டாக, இது மாதிரி சந்தேகம் பண்ண வேண்டாம், ஆசங்கையே பண்ணக்கூடாது ஆக்ஷேபிக்க கூடாது. ஏன் அப்படின்ன ஜந்தவ தூ சத்வஸ்ருதி எம் உச்சிதா, இயம் சத்வஸ்ருதி அந்த பயங்கி ஸ்ருதியில சத்துவம்னு சொல்லப்பட்ட ஸ்ருதி இருக்குதே அது ஜந்தவத்து உச்சிதா, ஜந்து மிருகங்கள், மிருகங்கள்னா என்ன அர்த்தம் பிராணிகள்னு அர்த்தம், எது எதுக்கு பிராணன் இருக்கோ அவைகள்ல இது இருக்கட்டும். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் நம்ம சித்தாந்தத்துல இப்போ கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்த அது மாதிரி கஜேந்திரனை பீடிச்சு மதுரைக்கு மோட்சம் கிடைச்சுடுச்சு. இப்போ அதெல்லாம் என்ன பண்ணிடுச்சுன்னா முதல்ல ஒரு பெரிய பாகவதனுடைய திருவடியை பிடிச்சு கொடுத்து கஜேந்திரன், அதனால மதுரைக்கு வந்துடுச்சோன்னு சொல்றோம். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. செம்பரை ஆண்டவன் காலக்ஷேபம் சாட்சின்றது, செம்பரை ஆண்டவனா வழுத்தூர் ஆண்டவனா ஞாபகம் இல்லை, காலக்ஷேபம் சொல்ற சமயத்துல அப்போ ஒரு பாம்பு வந்து கேட்டு இருந்ததான், அந்த பாம்புக்கும் பரணியாதம் பண்ணி வச்சுட்டாலாம் தெரியவா, காரணம் என்னன்னாக்கா அதுவும் ஒரு ஜந்து, அதுவும் இங்க வந்து காலக்ஷேபம் கேட்கறதோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இது பண்ணி வச்சுட்டாமோ சரணாகதி, அதனால எல்லாருக்கும் இது மாதிரி உண்டோ இல்லையோ. இப்படி இந்த மாதிரி ஜந்து ஒரு மிருகம், ஒரு மிருகம்னா பிராணின்னு அர்த்தம், மனுஷாலும் மிருகாலும் தான், அதாவது பிராணிகள்னு அர்த்தம், அந்த பிராணனை உடையவாள்லாம் பிராணிகள் தானே. இப்போ யோகாரூடமா வந்துருச்சு மிருகம் பிராணி ஜந்து அப்படின்னாக்கா மனுஷால சொல்லாதது, ரெண்டு காலோட இருக்கிறவாளை மனுஷால சொல்லாது, அது மாதிரி பகுத்தறிவு ஆறு அறிவு உடையவாள் தான் மனுஷால சொல்லலாம், மீதி எல்லாத்தையும் ஜந்துக்கள்னு சொல்லலாம்னு வந்துருச்சு. ஆனா அப்படி இல்லை, நீ ஜந்துனாக்கா பிராணனை உடையவாள்லாம் ஜந்துக்கள் தான், அதனால ஜீவனுக்கு அது உண்டோ இல்லையோ அவனே இங்க சொல்லப்பட்டவனா ஆகிறான். அதனால ஜந்தௌச்ச சத்வஸ்ருதி எம் உச்சிதா, அங்க இருக்கு அன்னும் அங்க சுவாரஸ்யம் பார்க்கணும், அஸ்திரி ஸ்திரீலிங்கம் இல்லைன்னாக்கா சத்துவன்றது ஜந்துவோட கூட சொல்லலான்னு இருக்கு. இப்ப வந்து இங்க என்ன இருக்குங்க அப்படின்னு தான் இருக்கு, அது மாதிரி பட்சிகள் அப்படின்னா இதெல்லாம் புள்ளிங்கம் தான், அந்த புள்ளிகளை புள்ளிங்கமா இருக்கிறதுனால இங்க வந்து சுவாது அத்தி அப்படின்னா சத்துவ சப்தம் இருக்குது, சத்துவம் வந்து நபும்சலிங்கமா இருக்கு, அதனால அங்க அப்படி சொன்னோம்னாக்கா தோஷம் இல்லை.
ஜந்துன்னு சொல்லலாம். இப்போ மூணு அர்த்தம் நாலு அர்த்தம் இருக்கச்சே, நீ வந்து அந்த கரணமோ அத்தியாவசியமா அத்தியாவசாயம்ன்ற புத்தியோ நீ எடுக்கணும். அந்த அத்தியாவசியமான புத்தியை உடையவன் ஜீவன், அதை எடுத்துக்கலாமே. அல்லது பிராணவாயுவை உடையவன் ஜந்து, அத்தியாவசாய புத்தியை உடையவன் ஜந்து, அந்த கரணத்தை உடையவன் ஜந்து, அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கோங்களேன். அதை விட்டுட்டு இது நான் பிடிச்ச மேலுக்கு மூணு கால் தான் அப்படின்னுட்டு எதுக்கு சாதிக்கணும்? இந்த மாதிரி நிர்பந்தம் வேண்டியது இல்லையோ இல்லையோ. மைவம் ஜந்தௌச சத்வஸ்ருதி இயம் உச்சிதா. இது இந்த இடத்துல வந்து நமக்கு அனுகூலமான யுக்தியை சாதிச்சுட்டார், இப்ப அவனுக்கு பிரதிகூலமான யுக்தியை சாதிக்க போறார். கர்ம புக்கு நாபி அனஸ்னன், நீ வந்து ஜீவன் தான் சாப்பிடாம இருக்கான்னு நீ சொல்ற, ஆனா இவனுக்கு கர்ம புக்குன்னு பேரு. அதாவது கர்ம புக்குன்னாக்க எல்லா ஜீவன்களும் தன் கர்மாவை கொண்டுமா சாடுன்னு என்ன சாப்பிட்றதுன்னாக்க கர்ம பலனை என்ன திருப்தியா சாப்பிட்டு இருக்கோம் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். இதுதான், ஏன்னா இது ஸ்ருதி உண்டி சொல்ல, நம்ம உண்டி சொல்ல, நம்ம அனுபவத்தை உண்டி சொல்ல, ஸ்ருதிகளும் சொல்றது, ஸ்மிருதிகளும் சொல்றது, சூத்திரகாரரும் சொல்றாரு. வந்து ஏற்கனவே சொல்றோம் இந்த மூணாவது அத்தியாயம் முதல் பாகத்துல வரப்போறது, அந்த எதி ரமணீய சரணாஸ்யோ ரமணீயாம் யோனின் மாபத்யேரன் பிராமண யோனிம் வா க்ஷத்ரிய யோனிம் வா வைஷ்ய யோனிம் வாம் எதி சண்டாலயோ கபூய சரணாஸ்யோ கபூயாம் யோனிம் மாபத்யேரன் ஸ்வாயோனிம் வா சூகர யோனிம் வா சண்டால யோனிம் வா அப்படின்னு இருக்காங்க. ஒருத்தங்கணக்கு ரமணீய சரணன், ரமணீய சரணன் என்ன அர்த்தம்? புண்ணியமான கர்மாக்களை அனுஷ்டிச்சிருந்தான்னு அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நல்ல ரமணீயமான யோனி அடைவான், ஜென்மா அடைவான். என்ன ரமணீயமான ஜென்மா? பிராமண யோனிம்பா, பிராமண ஜென்மா, க்ஷத்ரிய ஜென்மா, வைஷ்ய ஜென்மா, அதை அடைவான். அல்லது கபூய யோனி, ரொம்ப குசிதமான நீச்சமான பாபமான கர்மாக்களை அவன் அனுஷ்டிச்சிருந்தாக்கா கபூயாம் யோனிம் ஆபத்யேரன் ஸ்வா யோனிம் வா சூகர யோனிம் வா சண்டால யோனிம் வா நாயா பிறக்கலாம், அல்லது பன்றியாய் பிறக்கலாம், அல்லது சண்டால நாய் பிறக்கலாம். இந்த மாதிரி இந்த கர்மாக்களை வச்சுட்டு தானே சொல்லிருக்காங்க. நாங்களா சொல்றோம், உபநிடம் சொல்றது சாந்தோக்கிய உபநிடம். அதனால நீ என்ன சொல்ற, கர்ம புக்கு ஜீவன் அவன் கர்மா பலத்தை அனுபவிக்க மாட்டான் நீ சொல்ற, ரெண்டும் பரஸ்பர விருத்தமா இல்லையா? இது உனக்கு பிரதிகூலம், எனக்கு அனுகூலம். கர்ம புக்கு அதனால அவன் கர்ம பலம் சாப்பிட்டு இருக்கான் நான் சொல்லிடுவேன், உன்னால அதை சொல்ல முடியாது, அதனால தவறு. இல்ல இல்ல, முதல்க்கு மூணாவது கேள்வியில் அவன் என்ன கேட்டான்? சில பேர் இந்த விட்டுட்டு பிரேத்தி இங்க விட்டுட்டு கிளம்பிட்டான், விட்டான்னாக்கா எல்லாத்தையும் விட்டு கிளம்பினான்னாக்கா இருக்கான்றா இல்லைன்றாலே அது விரோதமா வர்றதே, ஜீவனே இருக்கானா இல்லான்னு தெரியலையே அப்படின்னு அவன் கேள்வி கேட்டானே, அதுக்கு வந்து விபரீதமா போயிடுச்சு. அவன் இருந்தாதானே இருக்கான் இல்லைன்னு நிர்ணயமானாதானே அங்க வந்து இந்த இந்த வரணையம் நீ சொல்ற மாதிரி நடக்கும், கர்ம புக்கு கர்மாவும் அனுபவிக்கிறான் அப்படின்னு நீ சொல்ல முடியும். அந்த மாதிரியே இல்லையே, இங்க இந்த ஜீவனானவன் இருக்கானா இல்லையா, அஸ்தி நாஸ்தி அப்படின்னு ஒரு சிகிச்சா விசாரம் பண்ணிட்டு இருக்காளே, அதுக்கு நீ என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்கறான் மருத்துவை பார்த்து. அதான் கேள்வி, அந்த கேள்விக்கு நீ என்ன பதில் சொல்வே? அதனால இது மாதிரி நீ சொல்றது சரியில்லையே, ஜீவன் வந்து கர்ம பலன் அனுபவிக்கிறான்றதே வராது அப்படின்னா அதுக்கு தற்பிரச்ன பிரக்கிரமோபி, அந்த பிரச்சனத்தினுடைய பிரக்கிரமம் ஆரம்பம் கூட அந்யாசையா, அந்யாசையா வேற ஒரு ஆசையன ஆசையம் வேற ஒரு அபிப்பிராயத்தினாலதான் இந்த மாதிரி அவன் கேள்வி கேட்டான். இவன் போர்பட்டு சொன்ன மாதிரி ஜீவன் இருக்கான் இல்லையான்ற பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்ப சொன்ன மொழியோ அவன் அப்பா வந்து எங்கிட்ட பிரசாதம் பண்ணணும் அப்பான்றான், எனக்கு கோபம் என் பேர்ல இருக்கிற கோபம் போயிடணும்னாக்க ஜீவன் நித்தியனா இருந்தாதான் அந்த வார்த்தை வரும், நித்தியனா இல்லைன்னாக்க அந்த வார்த்தையே வராது. அதனால அதை எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரி ரெண்டாவது உபாயத்தை கேட்டான் இவன், ஏன்னா எந்த மார்க்கத்தினால சொர்க்கத்தை அடைவார்களோ, சொர்க்கம்னா என்ன அர்த்தம்னாக்கா மோட்சம்னு அர்த்தம். இந்த இடத்துல அந்தந்த சந்தர்ப்பத்தினுமா அந்த சப்தத்தை அர்த்தம் பண்ணிக்கணும். அப்ப சொர்க்க சப்தத்துக்கு இங்க வந்து அது பெரிய விசாரமே பண்றக்க உபநிஷ பாஷ்யக்காரர் கடவுள் பாஷ்யத்துல
ஆக இப்போ இந்த இடத்துல வந்து இவன் உபாயத்தை கேட்கிறான், அங்க போய் அடையிறத பத்தி கேட்கிறான். அப்ப சொர்க்கத்தை அடையிறதுன்னு கேட்டாக்கா ஜீவன் கணக்க இல்லைன்னாக்கா அந்த கேள்வி வருமா? உபாயத்தை பத்தி கேட்கறது வருமா? சார்வாக்கன் தேகமே ஆத்மான்னு சொல்ற லோகாயதிகன் இருக்கானே, அவன் சொன்ன மாதிரி ஆயிடுமே அது. அதனால அந்த அந்த மாதிரி கேள்வி கேட்கல. வேற என்ன கேட்டான்னாக்கா மோக்ஷஸ்வரூபத்தை பத்தி கேட்கிறான். இது இதமபி அபாஷி பூர்வாபராஜி, பூர்வாபர பராமர்சம், முன்னாடி என்ன இருக்கு பின்னாடி என்ன இருக்கு அதெல்லாம் ஆலோசி பார்த்தாக்கா அதுல தெரிஞ்சிடும் நமக்கு. இந்த நசிகேத கேட்ட கேள்விக்கு அர்த்தம் என்னன்னா மோக்ஷஸ்வரூபத்தை பத்தி தான் கேட்கிறான். ஏன்னா ஜீவஸ்வரூபத்தை பத்தி பொதுவாகவே சொல்லிட்டான், ஏன்னா என் பேர்ல கோபம் போயிடணும் எங்க தகப்பனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். அதனாலயே அது முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது வந்து உபாயத்தை கேட்டுட்டான். இப்ப உபாயத்தை கேட்டாக்க அடுத்தது பலனை பத்தி தானே கேட்கணும். அதனால அந்த பலனை பத்தி கேட்கிறான். மோட்சம்தான் பலன், அந்த மோட்சஸ்வரூபம் என்ன அப்படின்னு கேட்கிறான். இவனும் மகா பிரம்மவித்து, சின்ன வயசுலயே இவன் தார்மிகன் ஆயிட்டான். பரம சாத்விகராக இருக்கக்கூடிய தன்னுடைய தகப்பனார் யாகம் பண்ற அந்த யாகத்துல தட்சிணாதானத்தை பார்த்தவொடனே இவனை கஷ்டமா போயிடுறது. அப்படி இருக்கச்ச இவன் கேட்கிறான், இந்த மாதிரி என்ன வந்து என்ன கொடுத்துட்டேன் அப்படின்னு, என்ன யாருக்கா தானம் பண்ணிட்டு இந்த யாகம் நல்லது நடக்கட்டுமே, அவனுக்கு எவ்வளவு நல்ல மனசு, நீங்க திருத்தோப்பனா இருக்கு இந்த கஷ்டமா வரக்கூடாது அப்படின்னு கேட்கிறான். இல்லையோ அப்படிலாம் நினைக்கிறதுனாலயே இதை தெரிஞ்சுட்டுள்ளோம். இவன் இந்த மாதிரி நீச்சமான கேள்வியை கேட்க மாட்டான். இந்த உடம்ப விட்டான்னாக்கா ஆத்மா இருக்குதா இல்லையா, நாஸ்திகனா இவன், பரம ஆஸ்திக அக்ரேசரன். எப்படி நாம புராணங்கள்லாம் பாரதத்துல எல்லாம் பிரஹ்லாத ஆழ்வான சொல்றோமோ, துருவனை எப்படி சொல்றோமோ, அந்த மாதிரியாக ஒரு குழந்தை மகா பிரம்மவித்து. இப்படிப்பட்ட பிரம்மவித்தா இருக்கக்கூடிய நச்சிக்கேதன் சொல்லு இந்த மாதிரி அபத்தமா கேள்வி கேட்பானா? அது கேட்கவே மாட்டான். ஏன்னா இந்த பிரகடனம் முழுக்க பார்க்கணும். பார்த்தோம்னாக்கா முன்னாடி என்ன பின்னாடி என்ன எல்லாத்தையும் ஸ்பஷ்டமா தெரிஞ்சுள்ளாம். இதான் இங்க சொல்லப்பட்டதாகிறது. அதனால இவன் சொன்ன மாதிரி சத்வம் அப்படின்னு சொன்னதுனாலேயே அந்தக்கரணமோ அல்லது அத்தியவசாயமான புத்தியோ பிராணவாயுவோ அதெல்லாம் இங்க சொல்லப்பட்டதா ஆகாது. வேற என்ன சொல்லப்படணும் அப்படின்னாக்கா இந்த சத்வம்ன்றதுனால ஜந்துக்கள் சொல்லப்படுது. அந்த ஜந்துன்னா என்னது? ஜீவன்கள். அவெல்லாம் உபாசகர்கள். அவாரதத்தை தான் சொல்றது. அவன் எல்லாம் சொல்றப்படுறதுனால அவன் கர்ம பலன் அனுபவிக்கிறவா. பரமாத்மா ஜ்ஞன், அவன் சர்வஜன் சர்வெழுத்து, அவனைதான் அங்க வந்து சொல்லப்பட்டது சாப்பிடாதவன். அதனால நம்ம எம்பெருமானார் சொன்ன இந்த யாக்கியான மருக்கிய பாஷ்யம் அதுல ஒரு தோஷம் சொல்ல முடியாது. அதனால நசிகேதஸ் கேட்ட மூணு வரமுமே ஆஸ்திக விஷயமா தான் கேள்வி கேட்டிருக்கான், நாஸ்திக விஷயமா கேள்வியை கேட்கல. அதனால எல்லாம் சித்தாந்தமும் நமக்கு அனுகூலமா ஆகிறது அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல எம்பெருமானார் சொன்னதை சுவாமி தேசிகன் சங்கிரகித்து சாதிக்கிறார். பாருங்க, சத்வம் ஸ்வாத்வத்யநஸ்னன்யைதி விபஜனாத் பைங்கதீதம் து சத்வம் புத்தி பிராணதேதி ஸ்ருதமிஹ பிபதோஹோ ஜீவயே கஷ்டயோச்சே மைவம் ஜந்தோ சத்வசுதிரியமுசித கர்மபுங்னாப்யநஸ்னன் தத்ப்ரஸ்னப்ரக்ரமோன்யாசய இதமபிச அபாஷி பூர்வாபராத்யை கவிதார்த்திகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.